Hello friends, welcome to Divya's kitchen. இன்னைக் நாம் புளி சாதம் எப்படி பண்டுரதுன் பார்க்கலாம். அதுக் தேவையான பொருட்கள் கொஞ்சம் கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலப் பருப்பு, நான் இன்னிக்கி மூனு பச்சமிலக அடுத்திருக்கேன். அப்பிறோம் கொஞ்சம் கருவேப்பில கொத்தமல்லி, அப்பிறோம் நீலமா நறுக்குன ஒரு பெரிய வெங்காயம், 10 பல் பூண்டு, ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை, அப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, அப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸில் புளி எடுத்து இந்த மாதிரி கெட்டியாக புளியை கரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு சாதம் எடுத்துக்கோங்க. சாதம் இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணும். நீங்கள் இதை ஃப்ரெஷ்ஷாக சாதம் பண்ணியும் எடுத்துக்கலாம், இல்லைனா மீதி இருக்கும் இல்லையா அந்த சாதத்துலேயும் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இந்த புளி கரைச்சலை இந்த சாதத்தில் ஊற்றி ஒரு 1/2 ஹவர் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இந்த புளி கரைச்சலை இந்த சாதத்தில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. புளி கரைச்சலை நல்லா கெட்டியாக கரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருந்தால் சாதம் ரொம்ப சொத சொதன் ஆகிடும். இந்த மாதிரி புளி கரைச்சலை சாதத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது நல்லா 1/2 ஹவர் ஊறட்டும். இது இப்போ 1/2 ஹவர் ஊறிடுச்சு. அடுத்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு பேனை சூடேற்றிட்டு அதில் இந்த ஸ்பூனில் ஒரு 5 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 5 ஸ்பூன் சேர்த்திங்கன்னா தான் சாதம் நல்லா உதிரி உதிரியாக வரும். ஓகே, இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடித்த உடனே கொஞ்சம் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து கொஞ்சம் கடலைப்பருப்பை சேர்த்துக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகாய். இப்போ உளுத்தம் பருப்பு நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறம் எடுத்து வச்சிருக்க 10 பல் பூண்டை சேர்த்துக்கலாம். அடுத்து இதுலேயே வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இதை வதக்கிக்கலாம். இதில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பையும் இதிலே சேர்த்துக்கலாம். உப்பு பத்தலன்னா நீங்கள் சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணும் போது இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சளும் உப்பும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா கிறிஸ்பியாகவும் ப்ரௌனாகவும் ஆயிடுச்சு. இதில் சாதத்தை ஆட் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, இந்த சாதத்துல எல்லா புளியும் நல்லா அப்சார்ப் ஆயிருக்கு. புளிய ரொம்ப தண்ணியா கரைச்சி ஊத்திட்டீங்கன்னா நல்லா இருக்காது. சாதத்தை ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கர்நாடகால பண்ற ஒரு ரெகுலரான டிஷ். இதை சித்ரானான்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக தான் சாதம் வடித்து பண்ணணும்னு கிடையாது, மீதி இருக்கிற சாதத்தில் பண்ணிங்கனாலும்
அதே டேஸ்ட் தான் வரும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளை போட்டுக்கலாம். இதை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சுவையான புளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதை நான் பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ சூப்பரான புளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்க அப்பளத்தோட வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க உங்க வீட்டில் என்னைக்காச்சும் சாம்பார் ரசம்லாம் பண்ண முடியலன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்லாம இதை ரொம்ப குவிக்கா பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, திவ்யாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல பிளேஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.